பாக்ஸிங்ன்றது எல்லாம் நினைப்பாங்க பாக்ஸிங்ன்றது அதாவது பலத்து பலம் சம்மந்தப்பட்ட விளையாட்டுன்னு, ஆனால் அப்படி கிடையாது. பாக்ஸிங்ன்றது சயின்டிஃபிக் ஸ்போர்ட். பாக்ஸிங்கில் மட்டும் எல்லாம் நினைப்பாங்க அடி வாங்கணும் அடிக்கணும் அப்படி தான் நினைப்பாங்க. பட் பாக்ஸிங்கில் வந்து அடி வாங்காமல் நம்ம பாயிண்ட்ஸ் எடுக்கணும், அதுதான் பாக்ஸிங். ஹிட் அண்ட் டோன்ட் டேக் ஹிட், திட் இஸ் த பிக் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் இன் பாக்ஸிங். பஞ்ச் அடிக்கணும் ஆனால் பஞ்ச் வாங்கக்கூடாது. ஸோ அதை நீங்கள் ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த உங்களோட ஸ்போர்ட்ஸ் கேரியர் வந்து லாங்காக இருக்கும், இன்ஜுரி ஆகாமல் இருக்கும், நீங்கள் வந்து நிறைய காம்படிஷன்ஸ் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், வின் பண்ணலாம், மெடல் வின் பண்ணலாம். ஸோ அப்பா வந்து பாடி பில்டரு, அவர் நேஷ்னல் லெவலில் தேர்ட் பொசிஷன் வந்திருக்காரு நேஷ்னலில், அதேமாதிரி மிஸ்டர் தமிழ்நாடு மிஸ்டர் மெட்ராஸில் வாங்கியிருக்காரு. ஸோ அதனால் அவர் பாக்ஸிங் வந்து ரொம்ப பிடிக்கும் அவருக்கு, அதனால தான் எங்களை வந்து பாக்ஸிங்கில் விட்டார். நான் 9வது படிக்கிறது தான் முதல் முதல்ல பாக்ஸிங் போடவே ஆரம்பித்தேன். அப்போலாம் பாக்ஸிங் போகிற யாராவது பாக்ஸிங் கற்றுக்கிறானாலே எல்லாம் ஒரு மாதிரி ஒரு வேறு விதமாக பார்ப்பாங்க, என்னடா இது பாக்ஸிங் சண்டை போடுற இதில் போடுறாங்களேன்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போது எங்கள் அப்பா எல்லா விமர்சனங்களையும் நாங்கள்லாம் தவிர்த்துட்டு பாக்ஸிங்கில் நாங்கள் இருந்தோம். எங்கள் வீட்லேயே இந்தியாவிலேயே அது ஒரு ரெக்கார்டு இருக்குது. எங்கள் வீட்டிலேருந்து தான் மூணு பேரும் இன்டர்நேஷ்னல் பாக்ஸர்ஸ், நேஷ்னல் சாம்பியன்ஸு. நான் என்னோடய நெக்ஸ்ட் பிரதர் வந்து வி பாஸ்கரன், இன்னொரு பிரதர் வந்து வி ஹரிகிருஷ்ணன். எங்கள் வீட்டில் மூணு பேருமே இன்டர்நேஷ்னல் பாக்ஸர்ஸ், மூணு பேர் நேஷ்னல் சாம்பியன்ஸு. சரி, நான் 1986 முதல் முதல்ல சதன் ரயில்வே ரயில்வே பெரம்பூர் கிரவுண்டில் தான் நான் பாக்ஸிங் போட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் சப்ஜூனியர் நேஷனல் செலெக்ஷன் ஸ்டேட் நடந்தது, அதில் நான் கோல்டு மெடல் வின் பண்ணேன். அதுக்கப்புறம் 1986 நேஷ்னல் விளையாடினேன், நேஷ்னலில் சில்வர் மெடல் வந்தது. 1990 சப்ஜூனியரில் நான் கோல்டு மெடல் வின் பண்ணேன். அதுக்கப்புறம் சீனியர் நேஷ்னல், சீனியர் நேஷனலில் தமிழ்நாட்டிலேருந்து முதல் முதல்ல போய் தங்கப்பதக்கம் பெற்றது நான் மட்டும்தான். 1991 சிம்லாவில் நடந்த சீனியர் நேஷனல்ஸில் அது இன்னி வரையும் யாரும் தமிழ்நாட்டிலேருந்து போய் வெற்றி பெறல. அதே மாதிரி ஒலிம்பிக்ஸ் 1991, அப்புறம் 1992 வந்து பார்சலோனா ஒலிம்பிக்ஸில் தமிழ்நாட்டிலேருந்து முதல் முதல்ல போய் ஒலிம்பிக்கில் போய் நான் பங்கு பெற்றேன். அதுக்கப்புறம் 1994 வந்து உலகக்கோப்பையில் வெண்கலப் பதக்கம் நான் வின் பண்ணேன். அது கூட முதல் இந்தியர் இந்தியாவிலேருந்து போய் வெளிநாட்டில் போய் உலகக்கோப்பையில் பதக்கம் பெற்றது. அதுக்கப்புறம் 1995 வந்து எனக்கு அர்ஜுனா அவார்டு கொடுத்தாங்க. இன்டர்நேஷ்னலில் சர்வதேச போட்டிகளில் யாரெல்லாம் சிறந்து விளங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து அர்ஜுனா அவார்டு கொடுப்பாங்க மத்திய அரசு மூலிமா, ஜனாதிபதி ஒரு கொடுப்பாரு. அது 1995 டாக்டர் சங்கர் தயாள் சர்மா கையால் நான் அர்ஜுனா அவார்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் 1996 வந்து தொழில்முறை போட்டி ப்ரொஃபஷ்னல் பாக்ஸிங் விளையாடினேன். அதுக்கு கோச்சாக நான் தமிழ்நாடு கோச்சாக போயிருக்கேன், அதுக்கப்புறம் சதன் ரயில்வே கோச்சாக இருந்திருக்கேன், அதுக்கப்புறம் இந்தியன் கோச்சாக போயிருக்கேன். அப்புறம் தற்சமயம் நான் இந்திய குத்துச்சண்டை சம்மேளனம் அதில் வந்து தேர்வுக்குழு உறுப்பினராக இருக்கேன். மத்திய அரசு உயரிய விருதான விளையாட்டின் உயரிய விருதான அர்ஜுனா விருது, ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அண்டு தியான்சந்த் அவார்டு, இந்த மூணு விருதுக்கும் தேர்வுக்குழுவில் வந்து ஒரு 4 முறை இருந்திருக்கேன். ஸோ இது குத்துச்சண்டையில் என்னுடைய பயணம் வந்து எல்லா தரப்புலையும் நான் நிறைய இதில் வந்து இன்வால்வ் ஆகியிருந்தேன். இறுதி சுற்று படத்தில் வந்து அந்த ரித்திகா சிங் அவங்களுக்கு வந்து நான் பாக்ஸிங்லாம் சொல்லி கொடுத்தேன். அது வந்து குத்துச்சண்டை போடு, அது வந்து மோட்டிவேஷன் பிக்சர், போட்டி மோட்டிவேஷ்னல் பிக்சர். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் பாக்ஸிங்க்கு உமன்ஸ்லாம் நிறைய பேர் வந்தாங்க. ஸோ பாக்ஸிங் வந்து எப்பவுமே வந்து எல்லோரும் நினைப்பாங்க ரொம்ப ஒரு கஷ்டமான விளையாட்டுன்னு சொல்லிட்டு, ஆனால் யார் ஒருத்தர் டெடிக்கேஷனோட டிசிப்ளினோட ஹார்ட் ஒர்க் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து அவங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். இப்போ வந்து நேஷ்னல்ஸ் லெவலையும் சரி, நான் இன்டர்நேஷ்னல் லெவலையும் சரி நான் தோல்வி கண்டிருக்கேன். ஆனால் அந்த இப்போ எனக்கு தோல்வி வந்ததோ அப்போல்லாம் நான் என் மனம் மட்டும் நான் தளரவே இல்லை. அடுத்து இதெல்லாம் நான் பெருசாக சாதிக்கணுன்ற ஒரு இதில் ஒரு கண்டிப்பாக ஒரு மன உறுதியோடு நான் ட்ரைனிங் பண்ணதால் நான் என்னால் வேர்ல்டு கப் மெடல் எடுக்க முடிஞ்சுது. ஸோ அதனால் யாருமே வந்து மன தோல்வியை கண்டு யாருமே தோண்டி விடக்கூடாது.
அதை நம்ம ஒரு தோல்வி வந்து நம்மளுக்கு ஒரு பாடத்தை நம்மளுக்கு நிறைய கற்றுக் கொடுக்கும். அந்த பாடத்தை கற்றுக்கொண்டு நம்ம நம்ம அதை நம்மளோட பணியை நம்ம செஞ்சுட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு சாதனை நம்மளை தேடி நம்ம கண்டிப்பாக நம்ம எல்லா இதுலேயும் சாதிக்கலாம். ஒரு நேரத்தில் வந்து நாங்களாம் அப்ளிகேஷன் எழுதி அப்புறம் அது கொடு போஸ்டலில் அமுச்சு இந்த மாதிரி நாங்கள் சாதனை பண்ணியிருக்கோம், எங்களுக்கு எதனா அது எனக்கு வீடு கொடுங்க, எனக்கு இப்போ கேஷ் வால் கொடுங்க, அப்படி தான் நாங்கள் கெஞ்சின்னு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி எடுத்த உடனே அங்கேருந்து மெடல் எடுத்த உடனே இறங்குறதுக்குள்ளேயே செக் போட்டு கொடுக்குறாங்க 25 lakhs 1 crore அப்படிலாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்குறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது, நானே வாங்குற மாதிரி சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய குறிக்கோள் தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் உலகக்கோப்பையிலையும் ஒலிம்பிக்லேயும் கண்டிப்பாக ஒரு பதக்கம் பெற்றுன்னு வரணும் தான் எனக்கு பெற வேண்டியது தான் என்னுடைய குறிக்கோளாக இருக்குது. ஸோ இதுக்காக கண்டிப்பாக நான் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும், அதே மாதிரி நிறைய பாக்ஸர்ஸுக்கு மோட்டிவேட் பண்ணணும். இப்போ என்னெல்லாம் வந்து ஒருத்தரை பார்த்து தான் நான் வந்தேன். ஸோ அதே மாதிரி என்னை பார்த்து 4 பேர் வந்தால் எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.